பிரைம் யோகா அகாடமியின் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஸோ ரொம்ப நாளாக கேப் எடுத்து, ஸோ அதனால இந்த வீடியோ கிட்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ இப்போ எடுக்க போறோம் நம்ம. ஸோ இந்த பார்த்து நீங்க எல்லாரும் பண்ணுங்க. இந்த கொரோனா டைம்ல பிரீதிங் எக்ஸசைஸ் அண்ட் லைட் ஜாயிண்ட் எக்ஸசைஸ்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் செக்ஷனல் பிரீதிங், அதுக்கப்புறம் தப்பு கர்ணா. இது ரெண்டும் பண்றதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, செக்ஷனல் பிரீதிங் பண்ணும்போது லங்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் தோப்பு கர்ணா போடும் போது ரைட் பிரெயின் அண்ட் லெப்ட் பிரெயின் இஸ் கோயிங் டு கெட் ஆக்டிவேட்டட் அண்ட் பேசிக் சக்ரா அண்ட் கிரவுன் சக்ரா இஸ் கோயிங் டு பேலன்ஸ், ஆக்டிவா இருப்பாங்க, சோம்பேறித்தனம் வந்து போயிடும், சரிங்களா? அது இப்ப பண்ண போறோம், எல்லாரும் பாருங்க. First exercise is called breathing in and out, legs in V position, hands in stride, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. இந்த மாதிரி நீங்க ஒரு 5 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம ஹேண்ட் சைட்வேஸ்ல அப் அண்ட் டவுன் பண்ண போறோம். அப்போ வந்து லெக் இன் லெவன் பொசிஷன் ஃபார் இன்ஹலேஷன் அப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், ஸ்லோலி அண்ட் ஜென்ட்லி அண்ட் டு த ப்ராக்டிஸ், எக்ஸேல் டவுன். நீங்க பண்ணும்போது 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க, நம்ம ஒரு 5 டைம்ஸ் பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா தோப்பு கர்ணா, ரைட் ஹேண்ட் லெப்ட் ஏர் தம் ஃப்ரண்ட் சைட், லெப்ட் ஹேண்ட் ரைட் ஏர் தம் ஃப்ரண்ட் சைட், ஸ்லோலி ஸ்ப்ரெட் யுவர் லெக் அக்கார்டிங் டு யுவர் பேலன்ஸ். வைல் சிட் டவுன் எக்ஸேல், வைல் இன்ஹேலேஷன் கம் அப், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். Third round, exhale, inhale. Fourth round, exhale, inhale. Fifth round, exhale, inhale. Slowly release the hand and drop your hands by the side of the thighs. Relax for some time, normal breathing. Try to feel the effect of these three practices. Relax. Relax. ஓகே, நவ் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா சிட்டிங் போஸ்டர். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த டைஜஷன் பிரச்சனை வரும், எல்லாருக்குமே இந்த கை வந்து இந்த காலை தொடாது, தொட வந்துச்சுன்னாக்கா பாத்தீங்கன்னா டைஜஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இப்ப இந்த டைஜஷனுக்கு ஒரு 2 எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? டைஜஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் இது. அதுக்கப்புறம் இந்த ஹாம்ஸ்ட்ரிங் தை மசில் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? பாருங்க, ரைட் லெக் வச்சுக்கோங்க. First, left hand touch the left toe and right hand touch the left toe. மாத்தி மாத்தி நம்ம பண்ண போறோம். Try to forward, touch the knee, chest movement, forward movement கொடுங்க. Next, change your leg and do the practice. Five times mudicha peraga, just slowly spread your legs, side of the feet touch the ground and neck, shoulder la appadi and the V position la rest eduthukonga. Observe the breathing. Okay, next pathinga naka full butterfly stretch, nalla rendu ullangalaiyum seithukonga, romba closer ah, evlo closer ah varamudiyuma closer ah vandukonga. அதுக்கப்புறம் ரெண்டு கையும் இன்டர்லாக் பண்ணிட்டு கீழே வச்சுட்டு டக் டக் பட்டர்ஃபிளை மாதிரி பண்ணுங்க. எக்ஸ்ஹேல் அப், இன்ஹேல் டவுன். ஃபாஸ்டா பண்ண முடியல கூட பரவாயில்ல,
exhale up, inhale down. இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். Exhale up, inhale down. Relax. அதுக்கப்புறம் கொஞ்சம் relax பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மலா பார்த்துக்கோ. Relax yourself. அதுக்கப்புறம் நீங்க நார்மலா நீங்க உட்காரு. Sit comfortably. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் இந்த ரைட்டிங் பிராக்டிஸ் இல்ல, அதனால இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் நம்ம எல்போ வரைக்கும் பாப்போம். ஃபர்ஸ்ட் Hand cleansing. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Then relax for some time. Then wrist joint rotation. Anti-clockwise 5 rounds. Clockwise 5 rounds. பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்போ. Exhale, inhale. Exhale, inhale. Exhale, inhale. அந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் நீங்க பண்ணிக்கோங்க. நான் பண்ணும்போது ஒரு 5 டைம்ஸ் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன். சரிங்களா? ஓகே, அடுத்தது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெயின் டெக்னிக்ஸ் பார்த்தோம். நம்ம இந்த கட்ட விரல், இந்த சொண்டி விரல், இந்த கட்ட விரல், இந்த சொண்டி விரல் மாத்தி மாத்தி நம்ம பண்ணணும். பசங்களை பண்ண வைங்க, கிட்ஸ்க்கு இது பண்ணா ரைட் பிரெயின் அண்ட் லெஃப்ட் பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இந்த டெக்னிக் பார்த்தோம். ரைட் ஹேண்ட்ல இண்டாக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர், லெஃப்ட் ஹேண்ட் மிடில் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கர், ரைட் விச் சேஞ்ச் த ஃபிங்கர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, வணக்கம், அப் டவுன், தம்ப். இது நம்ம ஃபாஸ்டா பார்த்தோம். வணக்கம், அப் டவுன், தம்ப். இது நம்ம பார்த்தோம். இது பார்த்து முடிச்ச பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு உண்டான ட்ரைனிங் முடிஞ்சு. அதனால இதை பார்த்துட்டு எல்லாரும் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.